ஹாகி ஆயிருக்க போறேன்னா எல்லாருமே இப்போதைக்கு ஒரு ஸ்பைன் வீடியோ பாத்துருப்பீங்க எஸ் ஃபர்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்த மாதிரி இந்த ஸ்பெட் ஒரு ஃபைனல் ஸ்விங் போடுறாரு எஸ் படத்தோட முடிவுல ஒரு ஃபைனல் பைனல்ஸ்விங் வரும்ல அதே மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்விங் போடுறாரு பட் நல்லா பாத்திருந்தீங்கன்னா அது டாம்லாண்டும் கிடையாது டோமிகளும் கிடையாது நம்ம ஆண்ட்ரிஹலும் கிடையாது இந்த மூணு முக்கியமான ஸ்பைடனும் கிடையாது நீங்க எந்த ஸ்பைன் படத்திலுமே இப்படி ஒரு ஷார்ட்டை பாத்துருக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தாலுமே இது லைவ் ஆக்சன்ல இருக்கு முக்கியமா சம குவாலிட்டியில இருக்கு மூவி குவாலிட்டியில இருக்கு பிரச்சனையே வைக்கல

காமிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த மூவில நீங்க ஃபேன் மேடா இருந்தா கூட குவாலிட்டியை நல்லாவே எதிர்பார்த்திருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில தான் உங்க எஸ் இந்த சீனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சோ அதனால இந்த படமன் ரொம்பவே அந்த டைம்ல ஃபேமஸ் ஆனாரு எஸ் நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆகல தமிழ் ட்ரெயிலர்னா உள்ள இங்கிலீஷ்ல ஒண்டி தான் ட்ரெயிலர் விட்டுருந்தாங்க பட் அங்க யூஎஸ்ல செமையாவே ஃபேமஸ் ஆயிட்டாரு சோ அப்படி இருக்கும்போது இது என்ன ஸ்படமன் லோட்டஸ் மூவி எப்படி இந்த ஷார்ட்டை கிரியேட் பண்ணாங்க அது இந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமா முடியாதா இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற எல்லா வச்சுருமே இந்த வெளியில பார்ப்போம் சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காம ஸ்கிரிப்ட் பண்ணுங்க உங்க புதுசு ஷேர்

சூப்பரான ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அதனால மாரலோட படம் அதுக்கப்புறம் சோனியோட படம்னா தான் கண்டிப்பாக அதில் குவாலிட்டி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பட்ஜெட் போடுவாங்க பட் ஃபேன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் கையில் அவ்வளோ பணம் இருக்காது அவங்க கிட்ட இருக்க கை கசை போட்டு தான் அவங்க படமே எடுக்கணும் ஸோ அது கண்டிப்பாக அவ்வளோ அதிகமாக மல்டிபிலியன் அளவுக்குனா இருக்க போகிறது கிடையாது அதிகபட்சமாக ஒரு ஹண்ட்ரட் கே இல்லாட்டி டூ ஹண்ட்ரட் கே தான் இருக்கும் பிகாஸ் அவங்க இதை பேஷனாக தான் பண்ணுறாங்க அவங்க இது வழியாக லாபம் எடுக்கணும் அப்படின்னு பண்ணல பேஷனாக பண்ணுறாங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நாங்களும் படம் எடுக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஏதாவது மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பைடமன் லோட்டஸும் கிரியேட் ஆகுது அதுக்கு இதே மாதிரி இந்த டைரக்டர் அதுக்கப்புறம் இல்லை இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ஆண்டு கவர்ஸ் படமனை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க எஸ் இந்த ஸ்பைடமனோட சூட்டை பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆண்டு கவர்ஸ் படமன் சூட்டியும் டாம் லோட சூட்டியுமே ரெண்டாக ஒன்னா சேர்த்த மாதிரி இருக்கும் ஆண்டு கவர்ஸ் இருக்க டிசைன்ஸும் லைட்டாக இருக்கும் நம்ம டாம் லான்ஸ் படமனில் இருக்க அந்த கண் டிசைனும் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஸ்பைடமனும் ஒன்னா ஆக்கி டாம் லான்ஸ் படமனையும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் இந்த ஸ்பைடமனை உருவாக்கியிருக்காங்க ஸ்பைடமன் லோட்டஸ் உருவாக்கியிருக்காங்க ரைட் இதோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் பெருசாக ஆர்ஜினா சொல்ல போகிறது இல்லை ஏன்னா ஸ்பைடமன் பிரதமரோட அழைச்சு தான் எல்லாருக்குமே தெரியும் இல்ல சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டிக் வாஸ் படம் இருக்கு ஒரு கண்டினியூஷன் மாதிரி இந்த படத்தை எடுக்கிறாங்க அதாவது எல்லாருமே அந்த டி எஸ் எம் த்ரீ வரும்னு சொல்லிட்டு போராடி இருந்தோம்ல சோ அது அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த அமைதி படம் டூல நம்ம ஆண்டிக் வாஸ் கதையை ஃபுல்லா முடிக்காம ட்ரெலஜியே ஃபுல்லா முடிக்காம தான் முடிச்சிருப்பாங்க சோ அதை கண்டினியூ பண்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்க வேண்டியதா இருக்கு வென் இறந்துறாங்கல சோ அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைடர் என்ன பண்றாரு அவரோட வாழ்க்கையில எப்படி போறாரு ஆஃப் கோர்ஸ் கிரீன் காப்ளின்மே இந்த படத்துல இருக்காரு சோ கிரீன் காப்ளினை எப்படி டிஃபீட் பண்றாரு அப்படிங்கற மாதிரி தான் கதை போகுது சோ அதுக்கேத்த மாதிரி டைரக்டர் ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு ஒரு நல்ல ஆக்டருமே ரெடி பண்ணிருக்காரு சூப்பரான ஆக்டர் சொல்ல முடியாது மூவிக்கு இதுவே ரொம்ப அதிகம் தான் அவரு நல்ல படம் சூட்டும் அதே நேரத்துல

இது பிராக்டிகலா பண்ண வாய்ப்புகளே கிடையாது சோ அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனோட மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த மாடலுக்கு டிசைன் கொடுக்கிறதுக்கே ஒரு மாசம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அனிமேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நாளா இருக்கு சோ ஆக மொத்தம் இல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு மாசம் கிட்ட இந்த ஷார்ட்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணிருக்காங்க சோ தான் இந்த ஷார்ட் இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு கோர்ஸ் இதையும் சொல்லியே ஆகணும் நம்ம சோனி ஸ்பைடர்மேனுக்கு எந்த அளவுக்கு அதிகமான குவாலிட்டி கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இதுவும் இருக்கு பிகாஸ் இந்த ஷார்ட்ல நீங்க எங்கேயாச்சும் ஒரு வி எஃப்எக்ஸ் குறைய சொல்லிடுங்க ஏன்னா எந்த விதமான வி குறையுமே இல்லாம வி டாப் நாச்சில் இந்த ஷார்ட்ல இருந்திருக்கு எஸ் விஎப் எக்ஸ் பண்றது இல்லாத முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை சோ அதேமே உங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அதுவும் அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு கே டாலருக்குள்ளேயே இதுவே நீங்க ஸ்பைடன் எடுத்துட்டீங்கன்னா ஸ்பைடன் கடைசியா ஒரு ஃபைனல் விங் போடுவா இல்ல சோ அந்த பைனான்சிங்குக்கு மட்டுமே ஒரு மில்லியன் டாலர்ஸ் ஆயிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பட்ஜெட் போடுவாங்க பட் இவங்க வெறும் நூத்தி இருபத்தி அஞ்சு கே தான் இவங்க ஆனா அந்த பட்ஜெட் குள்ளுமே இந்த ஒரு பைனான்சிங் வச்சிருக்காங்க பேஷன்க்காங்க இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்துல விட்டா இருக்கு அதுக்குமே இவங்க முக்காவாசி பண்ணி முடிச்சிருக்காங்க ரைட் இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கியா நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு டியூஸ்டே இந்த படம் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போறதே கிடையாது ஏன் சோனி காப்பிரைட் போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இந்த படத்தை சோனியோட பர்மிஷனே இல்லாம மாரோட பர்மிஷனே இல்லாம தான் இவங்க எடுக்கிறாங்க பட் அப்படி ஒரு ஃபேனால எடுக்க முடியும் எஸ் நீங்க நினைச்சா கூட ஸ்பைடமேனோட காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு ஸ்பைடமேன் ஷார்ட் பிலிம் எடுத்து உங்களால யூடியூப்ல ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கு சோனியும் மாரலோ வந்து காப்பிரைட் போட மாட்டாங்க சோ அதே மாதிரி தான் இதுவும் இதுல சோனியும் மாரலோ காப்பிரைட் போடத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறத ஃபேன்ஸ் தான் சின்ன சின்ன ஃபேன்ஸ் தான் மிகப்பெரிய கம்பெனிஸ் கிடையாது சோ அதனால சோனி மாரல் கிட்டே எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இந்த படத்துக்கு பட் அப்படி இருந்தாலுமே எங்க பிரச்சனை வருதுன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு ஆடியோ லீக் ஆயிடுச்சுங்க எஸ் அந்த ஆடியோல ஸ்பைடமன் லோட்டஸ்ல ஒர்க் பண்ண ஆக்டர் அதாவது இந்த ஸ்பைடமனோட ஆக்டர் இருக்கா அவரு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடமன் லோட்டஸோட டேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பேசுற மாதிரி இருந்திருக்கு எஸ் ரேசி சம்பந்தப்பட்டதுனா எக்கச்சக்கமா பேசுற மாதிரி இருந்திருக்கு எஸ் ஸ்பைடமனை பத்தி உங்களுக்கே தெரியும் அவர் யார் வேணா ஸ்பைடமனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பட் அந்த கேரக்டருக்கு இருக்கிற ஆக்டர் ஒரு ரேசிஸ்டா இருந்தா கண்டிப்பா அந்த படத்தை போய் யாரும் பார்க்க மாட்டாங்கல சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆடியோ லீக் ஆயிருக்கு அதுவுமே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு பிகாஸ் அப்போதைக்கு லோட்டஸ் படம் ரொம்பவே ஃபேமஸா தான் இருந்திருக்கு ஏன்னா ட்ரெய்லர் விட்டப்பையும் இதே அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி இருந்திருக்கு அந்த ட்ரெய்லரில் ஸோ ட்ரெய்லரே இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும் படம் வேற லெவலில் இருக்க போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஸ்பைடமன் லோட்டஸ்க்கு ஸோ அப்போ கார்த்த இந்த ஆடியோ லீக் ஆகும் நிறைய பேர் இந்த ஸ்பைடமன் லோட்டஸே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கிறது ஃபேன்ஸ் தான் எஸ் ஸ்பைடமனோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஸ்பைடமனோட கேரக்டரை பற்றி தெரியும் ஸ்பைடமனா இப்படி தான் ஸ்பைடமன் ரேசிஸ் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பார் யார் வேணா ஸ்பைடமனா மாறலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளு ஸோ அவருக்கும் ஒரு ரேசிஸ் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள ஒர்க் பண்ண ஃபேன்ஸே இந்த படத்தை கொயிட் பண்ணிட்டாங்க எஸ் இந்த விஎஃப்எக்ஸ்

இப்பர்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா என்னா சோனி லேடி மாடல் இத பாத்துるபாங்க இவங்க குள்ள இவ்வளவு தரமே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த VFX ஆர்டிஸ்ட் நம்ம சோனி லேடி மாடலை அப்படியே அனக்கி எடு வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் இவங்க ஃபேன்ஸ் ஆர் பேஷனாவே இந்த அளவுக்கு சூப்பரான ஒர்க் அப் பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு நிறைய சம்பளத்தோட இந்த ஒர்க் அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்க மெயின் கட்லன்னு சோ அதனால எனக்கு தெரிஞ்சு சோனி அதுக்கப்புறம் மாடல் இப்போதைக்கு இவங்க நோட் பண்ணிருப்பாங்க மேபி ஜாபு கூட செலக்ட் பண்ணிருக்கலாம் பட் அகைன் இந்த ஷார்டே போதும் எந்த அளவுக்கு உங்க பேஷனா இந்த படத்தை எடுத்திருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்தை நம்ம பார்க்க போறதே கிடையாது பட் மேபி இன்னொரு சான்சஸ் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு விஎஃப்எக்ஸ் எடுக்கும் தான் இந்த மாதிரி குயிட் பண்ணியிருக்காங்க மேபி அந்த ஷூட்டிங் எடுத்த ஷார்ட்ஸ்னா அப்படியே லைட்டா மாடிஃபை பண்ணி சின்ன